யானையும் நண்பர்களும். ஒரு காட்டுல யானை ஒண்ணு இருந்துச்சான். பாவம், அந்த யானைக்கு நண்பர்களே இல்லையா, அதனால நண்பர்களை தேடி காட்டுக்குள்ள அலைஞ்சிதான். அப்போ அங்க ஒரு குரங்க பார்த்துச்சான். அந்த குரங்கு கிட்ட யானை கேட்டுச்சான், நீ என்னோட நண்பனா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், நீ என்ன மாதிரி மரத்துக்கு மரம் தாவ முடியாது, அதனால நீ என்னோட நண்பனா இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அந்த யானை அதுக்கப்புறம் ஒரு முயல் கிட்ட போய் கேட்டுச்சான், நீ என்னோட நண்பனா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான், நீ என்னோட பொந்தை விட ரொம்ப பெருசா இருக்க, அதனால நீ என் நண்பனா இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த யானை ஒரு தவளை கிட்ட போச்சான். அந்த தவளை கிட்ட, நீ என்னோட நண்பனா இருக்கியான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், நீ என்னை விட பெரியவனாவும் கனமாவும் இருக்க, என்ன மாதிரி உன்னால குதிக்க முடியாது, அதனால நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த யானை ஒரு நரி கிட்ட போய் கேட்டுச்சான். அந்த நரி சொல்லிச்சான், நீ என்னை விட ரொம்ப பலமாகவும் உருவத்தில் பெரியவனாகவும் இருக்க, அதனால நீ என்னோட நண்பனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிச்சான். ரொம்ப சோகமான யானை அங்கிருந்து போயிருச்சான். மறுநாள் விலங்குகள் எல்லாம் எதையோ பார்த்து பயந்து ஓட்டிட்டு இருந்துச்சான். இது தூரத்துல இருந்து பார்த்த யானை, ஐயோ நம்ம நண்பர்கள் எல்லாம் எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டு இருந்த ஒரு கரடியை நிறுத்தி கேட்டுச்சான். அதுக்கு அந்த கரடி சொல்லிச்சான், ஒரு புலி நம்மளை எல்லாமே அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு, நீயும் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த யானை, நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு குளத்துக்கிட்ட போயிட்டு குளத்துல இருந்த தண்ணியை தன்னோட தும்பிக்கையில ஃபில் பண்ணிடுச்சான். அதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு அந்த புலி மேலேயே அடிச்சு பயமுறுத்தி துரத்தி விட்டுருச்சான். அந்த புலியும் அங்கிருந்து ஓடி போயிடுச்சான். புலிக்கிட்ட இருந்து தங்களை காப்பாத்தின யானையை ஹர்ட் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணி எல்லா விலங்குகளும் போயிட்டு சாரி கேட்டுச்சான். இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கலாம்னு சொல்லிச்சான். யானை ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்மளோட நண்பர்களை உருவத்தை பார்த்தோ நிறத்தை பார்த்தோ தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவங்களோட உண்மையான அன்பையையும் நம்ம கூட கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் கூட இருப்பாங்களா அப்படின்றத பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும்.